ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவிஐக்கும் எல்என்எஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட 7 கிராண்ட் லீக் டீம் பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச்சு ரிப்போர்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிச்சு ரிப்போர்ட்டு, பிச் வந்து பேட்டிங்குக்கும் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் இந்த பிச்சு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக 124 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். ஸோ வின் ஆர் லாஸ்ன்னு பார்த்தா ஓவிஐ டீம் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்சுக்கு 4 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு டைம் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்என்எஸ் 4 மேட்ச்சு லாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் வின்னுக்கான டிப்ஸ்னு பார்க்கும்போது, ஸோ இந்த பிச்சில் செகண்ட் பேட்டிங் அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் டாஸ் வின் பண்ணி அல்லது செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் அந்த டீமை நீங்கள் வந்து ஒன் வின்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வின் பொறுத்தளவுக்கு ஓவிஐ வின் பண்ணுமா அல்லது எல்என்எஸ் வின் பண்ணுமான்னு சொன்னால் மட்டும் போது பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள், டெலிகிராமில் போயிட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓவிஐ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பில் ஜாக்ஸு 5 மேட்சுக்கு 81 ரன்கள், 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஸோ ஓப்பனிங் வர்ற ஒரு காரணத்தினால இவர் கேப்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். டேவிட் மெலன் 5 மேட்சுக்கு வெறும் 76 ரன்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க டேவிட் மெலனை நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேக் காக்ஸ் 5 மேட்சுக்கு 115 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ டேவிட் மலன் அண்டு ஜே காக்ஸ் கம்பேரிஷன் பண்ணும்போது ஜே காக்ஸ் வந்து நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரன் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஃபார்ம்லேயும் பவுலிங் ஃபார்ம்லேயும் இருக்கிறாரு. பேட்டிங்கில் 176 ரன்கள், பவுலிங்கில் 13 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு கடைசி 5 மேட்சில். யோசிக்காமல் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸ் 5 மேட்சுக்கு வெறும் 51 தான் அடிச்சிருக்கிறாரு. எனி ஒன் டீமில் சாம் பில்லிங்ஸை ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி ஃபெரீரியா 90 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவருமே பில்லிங்ஸ் மாதிரி தான், எனி ஒன் டீமில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாம் கரன் 61 ரன்கள், 5 விக்கெட்டுகளை எடுத்து வச்சிருக்கிறாரு கடைசியாக நடந்த 5 மேட்சில். டாம் கரன் கேப்டன் ஆப்ஷன்ஸில் ஒரு குட் செலெக்ஷனில் இருப்பார். டி லமோன் பை வெறும் 28 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ ரிஸ்க் பிளேயர் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்னைய கேட்டால் இவர் அவாய்ட் பண்ணுறது சேஃப் தான். என் சவுட்டர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. என் சவுட்டர் ஆடம் ஜாம்பா 10 விக்கெட்டுகள், எஸ் ஜான்சன் 2 விக்கெட்டுகள். ஜாம்பா கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜான்சன் ரிஸ்க் இருக்கும் நண்பர்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? எல்என்எஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். எம் பீப்பர் கடைசியாக நடந்த 5 மேட்சில் வெறும் 50 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. ஓப்பனிங் வர்ற காரணத்தினால இவரை நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கே ஜென்னிங்ஸ் வந்து பாருங்கள், கடைசி 5 மேட்சில் 132 ரன்கள் அடித்து சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். இவரை நம்ம வந்து விசிஆர் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஓ போப்பி 5 மேட்சுக்கு வெறும் 41 ரன்கள் தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி லாரன்ஸ் 5 மேட்சுக்கு 61 ரன்கள், விக்கெட் எதுவும் வரலை, பட் இருந்தாலும் ஹை பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் டீமுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஹிட்மயர் வந்து 110 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. கே ஜென்னிங்ஸ் ஹிட்மயர் ஒரு நல்ல ஒரு தேர்வாக எல்என்எஸ் சைடு இருப்பாங்க பேட்டிங் சைடு. ஏ ரசூல் 5 மேட்சுக்கு 73 ரன்கள், 1 விக்கெட்டுகள் தான் வந்திருக்கு, பட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம் கிறிஸ்லி 50 ரன்கள், 3 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் போடலாம். எல் டாவ்சன் 56 ரன்கள், 7 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு, கேப்டனே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓஸ்டோன் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஆர் கிளீசன் 10 விக்கெட்டுகள், டி ஓரால் 3 விக்கெட்டுகள். ஒல்லி ஸ்டோன் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளீஷன் கன்ஃபார்ம் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேனியல் ஓரல் ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த 7 கிராண்ட் லீக் டீம் ஷோ பண்ணுறேன், பார்க்கலாம்.
டீம் நம்பர் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் இந்த மேட்சில் ஓவிஐ வின் பண்ணுவாங்களா அல்லது எல்என்எஸ் வின் பண்ணுவாங்களான்னு ஒன்வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டீம் நம்பர் ஒன்று, சாம் பில்லிங்ஸ் எடுத்திருக்கோம், எம் பிப்பர் எடுத்திருக்கோம், டி மலன், ரசுல், எல் டவுசன், டாம் கரன், சாம் கரன் கேப்டன் போட்டிருக்கோம், எம் கிர்ச்லியை வந்து எடுத்திருக்கோம், டபிள்யூ ஜாக்ஸ் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஜாம்பா அண்ட் ஓ ஸ்டோன் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கோம் டீம் நம்பர் ஒன்றில். டீம் நம்பர் இரண்டு பார்க்குறீங்க, எஸ் பில்லிங்ஸ் எடுத்திருக்கோம், எம் பீப்பர் எடுத்திருக்கோம், எஸ் ஹிட்மயர் எடுத்திருக்கோம், ஆண்ட்ரூ ரசூல் வைஸ் கேப்டன், டவுசன் எடுத்திருக்கோம், டாம் கரன், சாம் கரன் எடுத்திருக்கோம், ஜாக்ஸ் வந்து கேப்டன் போட்டிருக்கோம், ஜாம்பா ஆர் க்ளீசன் எடுத்திருக்கோம், எஸ் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய நண்பர்களை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். டீம் நம்பர் மூன்று, எம் பீப்பர் எடுத்திருக்கோம், டேவிட் மலன், ரசூல் டவுசன் வந்து வைஸ் கேப்டன், சாம் கரன், எம் கிரிச்லி எடுத்திருக்கோம், ஜாம்பா கேப்டன், டேனியல் வரல் அண்ட் சவுட்டர், க்ளீஷன் அண்டு எஸ் ஜான்சன் எடுத்திருக்கோம் டீம் நம்பர் மூன்றில். டீம் நம்பர் நாலு, சாம் பில்லிங்ஸ், எம் பீப்பர் எடுத்திருக்கோம், ஜே காக்ஸு, டி ஃபெரேரியா, ஒலி பாப்பி, ஆண்ட்ரூ ரசூல், டவுசன் கேப்டன், சாம் கரன், வில் ஜாக்ஸ் வைஸ் கேப்டன், ஆடம் ஜாம்பா, டேனியல் வரல் பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் நம்பர் அஞ்சு, பீப்பர், காக்ஸு, டி மலன், ஆண்ட்ரூ ரசூல் கேப்டன், டவுசன், டாம் கரன் வைஸ் கேப்டன், சாம் கரன், எம் கிரிச்லி எடுத்திருக்கோம், ஜாம்பா ஒலிஸ்டோன், எஸ் ஜான்சன் எடுத்திருக்கோம் டீம் நம்பர் அஞ்சில். கிராண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கான டீமை போடுங்க, கிராண்ட் லீக்கை வின் பண்ணுங்கள். ரிஸ்க் டீம் போட்டால் மட்டும்தான் ஜிஎல்ஏ அடிக்க முடியும். இந்திக்காரன் அப்படி தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரிங்களா. ஸோ ரிஸ்க் எடுக்கும்போது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும், அந்த இரண்டையும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிராண்ட் லீக்கை வின் பண்ண முடியும் சரிங்களா. டீம் நம்பர் ஆறு, பீப்பர், ஃபெரேரியா, மலன் எடுத்திருக்கோம், ரசூல் டவுசன், டாம் கரன் கேப்டன், சாம் கரன், வில் ஜாக்ஸ் வைஸ் கேப்டன், டேனியல் வரல், ஒலி ஸ்டோன், எஸ் ஜான்சன் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் ஏழு, எம் பீப்பர், ஜே காக்ஸ், டேவிட் மலன் கேப்டன், டி லாரன்ஸ், ரசூல் டவுசன், சாம் கரன் வைஸ் கேப்டன், எம் கிரிச்லி எடுத்திருக்கோம், டபிள்யூ ஜாக்ஸ், ஜாம்பா, என் சவுட்டர். இந்த ஏழு டீமில் சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. அட்லீஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றங்களை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒருவேளை புது பிளேயர் யாராச்சும் உள்ளே வர்றாங்கன்னா, ஸோ எந்த பிளேயர் இல்லையோ அந்த பிளேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புது பிளேயரை ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. முக்கியமாக டெலிகிராமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அப்டேட் இருந்தாலும் டெலிகிராமில் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதே போல் உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டாலும் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய நண்பர்களை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.